வணக்கம் சார். உங்க பேரு? என் பேர் காயத்ரி. காயத்ரிக்கு சொந்த ஊரு கோயம்புத்தூர்ல அப்பநாயக்கன் பாளையம். என்ன படிக்கிறீங்க இப்ப? இப்ப 3rd இயர் பிகாம் சிஏ படிக்கிறேன் சார். கரகம் எப்ப வந்து சேர்ந்தீங்க இதுல? கரகம் வந்து நான் 1st இயர்லயே ஜாயின் பண்ணிருப்பேன். ஆனா கொரோனா இருந்தது, நாங்க 1st இயர் காலேஜே வரல, 2nd இயர் பாதியில இருந்து ஜாயின் பண்ணேன் சார். இப்படி முதல்லயே உங்களுக்கு இதுல ஆர்வம் இருந்தா கரகெல்லாம் ஆடி இருக்கீங்களா? எப்படி வந்து சார்? சின்ன வயசுல இருந்தே டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் சார். டான்ஸ் ஆடிட்டே தான் இருப்போம். எங்க ஸ்கூல்ல கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் படிக்கும் போது அங்க எங்க சீனியர்ஸ் ஒரு டைம் ஆடி இருக்காங்க. அதை பார்த்து ஒரு டைம் அசோகபுரம் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் பார்த்துருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் சில ரீசன்னால அங்கே ஸ்டேஜ் பண்ண முடியல, ஆனால் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் சார். அந்த இன்ட்ரெஸ்டில் கரகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து எத்தனை ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்க சும்மா? இப்போ நான் 2021-22 தான் பண்ணுறோம். இன்னைக்கு பண்ண போகிறதோட சேர்த்து 13 ஸ்டேஜ் சார். 13 ஸ்டேஜ். இப்போ நீங்கள் தான் உங்கள் டீம் லீடரா? அப்படி எதுவும் உண்டாதுல? ஆமாம் சார். இப்போ நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் எத்தனை பேர் இது வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க? 20 பேர் கொடுத்துருக்கோம். 20 பேர் கொடுத்துருக்கீங்க. தம்பி வந்து 150 பேருக்கு கொடுத்துருக்கேங்க. நாங்கள் இப்போ எங்களுக்கு முன்னாடி எங்கள் சீனியர் இருந்தாங்க, நான் இப்போ தான் சீனியர் ஆயிருக்கேன் 3rd இயர். அதனால இப்போ எங்க நான் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லிட்டேன் சார். பொதுவாகவே இந்த கரகம்ங்கிறது வந்து வெளியே வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, கிராமிய கலைங்கிறது இருந்தால் கூட இந்த அம்மன் கோயிலில் கொஞ்சம் ஒரு மாதிரி குத்தாட்டம் போட்ட மாதிரி ஆடுறதான போக்கு தான் ஒரு காலத்தில் இருந்தது. அப்போ பொதுவாகவே நம்ம பொண்ணு வந்து கரகம் ஆட போனோம்னா நல்லாவா இருக்குன்னு வீட்டிலலாம் எதிர்ப்பு பெண்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் வீட்டில் எப்படி ஃபீல் பண்ணாங்க? எங்கள் வீட்டில் கரகம் டான்ஸ்னா எங்கள் அம்மா விட மாட்டாங்க தான். ஆனால் கரகம் போகக்கூடாது அப்படிலாம் சொல்லலை. எங்கள் வீட்லேயும் கரகம் பிடிக்கும். ஆனால் சில என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில பேருக்கு வீட்டில் கரகம் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் எப்படி சமாளித்தாங்க? எங்கள் அம்மாவும் இப்போ வர இன்னைக்கு கூட போகாதுன்னு தான் திட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு இதில் அவ்வளோ ஆர்வம் இருக்கனால நான் வந்திருக்கேன். சரி, இந்த கரகம் ஆடுறதுல உள்ள சிரமம் என்னெல்லாம் சொல்லுங்க? இதில் சிரமம் ஆர்வப்பட்டு எது செஞ்சாலும் அது நமக்கு பிடிச்சிரும், சீக்கிரம் பழகிடுவோம். அது மாதிரி நாங்கள் ரொம்ப டான்ஸ் ரொம்ப பிடிச்சனால கரகமும் பிடிச்சனால நாங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் வந்துகிட்டே இருப்போம். எங்களுக்கு எங்கள் சீனியர்ஸ் தான் சொல்லி தந்தாங்க. டெய்லி நாங்கள் ப்ராக்டிஸ் வந்தனால ரொம்ப சீக்கிரமாகவே பழகிட்டோம் சார். டெய்லி இதுக்கு ரிஹர்சல் எடுத்தே ஆகணுமா? வாரத்தில் 3 நாள் வரணும், இல்லைன்னா 2 நாள் வரலாம். டெய்லி வரதா இருந்தாலும் வரலாம், டெய்லி வந்தால் சீக்கிரம் பழகிடலாம் சார். இப்போ இதுக்காக நீங்கள் முதல்ல வந்து எத்தனை நாளில் பழகிட்டீங்க? நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் கண்டினியூஸாக வந்தோம். அப்போவே எங்களுக்கு நின்றுச்சு, அப்போ சீக்கிரம் ஸ்டேஜ் பண்ணிட்டோம் சார். வேற எங்காவது கல்லூரிகளில் உங்களை மாதிரி பொண்ணுங்க கரகம் ஆடுறது பார்த்துருக்கீங்களா? கரகம் ஆடுவாங்க, ஆனால் கயிறு கட்டி ஆடுவாங்க. நாங்கள் அப்படியே தலையில் சும்மாவே வச்சு ஆடுவோம் சார். அதுக்கு காரணம் வந்து அந்த குழி இருக்கிறதுனால தானே பும்பாவில்? அது எல்லா இதுலேயும் அப்படி தாங்க சார் இருக்கு. நாங்கள் ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு பண்ணனால எங்களுக்கு நிற்குது. சரி, இங்கே வந்து பார்த்தவங்க வெளியே எல்லாம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு உங்களை கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா? கூப்பிடுவாங்க சார். பண்ணியிருக்கீங்க? நிறையா ஸ்டேஜ் போய் கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன செலவாக இருந்தாலும் கூப்பிட்றவங்களே பண்ணிடுவாங்க. இப்போ வெளியூரெல்லாம் உங்களுக்கு கல்லூரி வெவ்வேறு கல்லூரிகளுக்கு போயிருக்கீங்களா? காம்படிஷனுக்கும் நிறையா போயிருக்கோம் சார். காம்படிஷன்னா என்னென்ன காம்படிஷனில் கலந்துருக்கிறீங்க? ட்ரெடிஷ்னல் டான்ஸ்லேயும் காம்படிஷன் வைப்பாங்க சார். கரகாட்டம், கரகாட்டம், தேவராட்டம் எல்லாத்துலேயுமே இங்கே இருக்கீங்களா? ஆமாம் சார். என்னென்ன ஆட்டம் பண்ணுவீங்க? எங்களுதில் மயிலாட்டம் ஃபர்ஸ்ட் ஆடுவோம், அப்புறம் காவடி ஆடுவோம், அதுக்கப்புறம் தேவராட்டம் ஆடி அப்புறம் கரகம் ஆடுவோம் சார். இருக்கிறதுலேயே ரொம்ப சிரமமான ஆட்டம் இது. கரகம் தான் சார். எனக்கெல்லாம் தேவராட்டம் தான் ரொம்ப சிரமமானது தெரியுது. அதெல்லாம் ஒன்று அது ஃபோக் மாதிரி தான் சார் இருக்கும். ஃபோக் தெரிஞ்சால் ஐசி ஆடி. இப்போ இதில் வந்து இந்த கல்லூரியில் வந்து இது நீங்கள் வந்து படிக்கலைன்னா கரகம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது? ஆமாம் சார். நாங்கள் இந்த கல்லூரியில் மட்டும்தான் இதை சொல்லி கொடுக்குறாங்களா? ஆமாம் சார். இந்த எங்கள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே கரகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சீனியர்ஸ் சொல்லித்தந்து அவங்க ஜூனியர்ஸ்க்கு, சீனியர் ஜூனியருக்குன்னு இப்படியே வந்து எங்கள் சீனியர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. இந்த உங்கள் குரூப்பில் வந்து இந்த கல்லூரியில் வந்து கரகாட்ட பழகிக்கலாங்கிறதுக்காகவே இந்த கல்லூரியில் வந்து சேர்ந்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி பேசிக்கிற பொண்ணுங்க உங்கள் கூட இருந்துருக்காங்களா? அந்த மாதிரி எனக்கு யாரும் தெரியல சார். சரி, இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க வீட்டிலலாம் இப்போ கரக ஆட்டி நல்லா இது பண்ணும்போது? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தவிர எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏதாவது டிவி ஷோ இன்னைக்கெல்லாம் யூடியூப் என்னென்னமோ கலக்கிட்டு இருக்காங்க, அதுலெல்லாம் பண்ணணும்னு ஆர்வம் இல்லையா உங்களுக்கு? நாங்கள் போட்டிருக்கோம் சார். நாங்கள் பண்ணுற வீடியோலாம் யூடியூப்பில் போடுவோம். போட்டிருக்கீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இருக்கு சார். இப்போ வெளியே போய் நீங்கள் பண்ணுறதா இருந்ததுன்னா எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு நாங்கள் வந்து மாலை வந்து பிளாஸ்டிக் மாலை போட மாட்டோம் சார், உண்மையான பூ மாலை தான் போடுவோம்.
அதுக்கு செலவு பண்ணணும். அப்புறம் காஸ்டியூம்ஸோட செலவு, அப்புறம் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். அதுவும் தமிழ்நாடு பூரா போயிருக்கீங்களா? பாரதியார் யூனிவர்சிட்டி போயிருக்கோம் சார். அதுக்கப்புறம் என்எஸ்எஸ் கேம்ப் மூலமாக தென்னிந்தியாவில் போயிருக்கோம் சார். எந்த ஊருக்கு போனீங்க? மும்பை போனோம். போய் கரகாட்டி? ஆமாம் சார். அங்கே எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ்? அங்கே கரகத்தை தெரிஞ்சிருக்காங்களா மும்பையில்? நம்ம தமிழர்கள் இருக்கிற ஏரியாவில் தான் போனீங்களா? எப்படி? எங்கள் டீமில் என்எஸ்எஸ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் போனாங்க சார். சரி. எங்கள் சீனியர் போனாங்க. இப்போது என்னோடய ஜூனியர் ஒருத்தவங்க என்எஸ்எஸ்ல இருக்காங்க, அவங்களும் போக பெங்களூர் போக போனாங்க. நான் என்எஸ்எஸ்ல இல்லாததால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல சார். இதுவரைக்கும் போகல நீங்கள்? ஆமாம் சார். சீனியராக இருந்து கூட, அதாவது டீம் லீடராக இருந்து கூட போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல? நான் என்எஸ்எஸ்ல இல்லாததால் எனக்கு கிடைக்கல சார். இல்லைன்னா போயிருந்துருப்பேன். ஆமாம் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம் சார். உங்க பேருங்க? என் பேர் காவியஸ்ரீங்க சார். என்ன படிக்கிறீங்க? பிகாம் சிஏங்க சார். பிகாம் சிஏ? இல்ல, பிகாம் படிக்கிறவங்களா கரகத்துக்கு வந்திருக்கீங்களா? என்ன விசேஷம்? எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய பேர் கரகம் வந்திருக்காங்க சார். இல்ல, தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதிகமா வருவாங்க. தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கா உங்களுதுல? இருக்குங்க சார். அதுல இருந்து எத்தனை பேர் இருக்காங்க? அதுல இருந்து ரெண்டு பேர் இருக்காங்க சார். ரெண்டு பேர் இருக்காங்க. பிகாம் சிஏல மட்டும் எத்தனை பேர் இருக்கீங்க? பிகாம் சிஏல இருந்து 16 பேர் இருக்காங்க சார். எம்மாடி, பிகாம் சிஏக்கு கரகத்துக்கு என்ன நெருக்கடி கொஞ்சம் சொல்லுங்க. சீனியரில் நாங்கள் ரெண்டு பேர் தாங்க சார் இருக்கோம். எங்கள் ஜூனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார். ஓஹோ, பெரிய கலைஞர்களாக இருக்கீங்க. சரி, இப்போ நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்களும் ஸ்கூல் படிக்கும்போது கரகாட்டம் பார்த்துருக்கோங்க சார். அசோகபுரம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தாங்க சார். அதில் ஆர்வம் வந்து ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க சார். அதில் ஸ்டேஜ் ஏற வாய்ப்பு கிடைக்கலங்க சார். இங்கே கொங்கநாடு காலேஜில் கரகம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டோங்க சார். இதுக்காக வந்தீங்களா? இதுக்காக வரலீங்க சார். சேர்ந்ததுக்கு அப்புறம் கரகம் இருக்குன்னு சொன்னே உடனே ஜாயின் பண்ணேன். எப்படி ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு இது கத்துக்கிறதுல சிரமம் எதுவும் இல்லையா? சிரமம் டான்ஸ் தெரியுமா? மதுரை டான்ஸ் ஃபோக் எல்லாம் ஆடி இருக்கோம் சார். ஸ்கூல்ஸ்ல ஃபோக், வெஸ்டர்ன், பரதம் எல்லாமே ஆடி இருக்கோம். இது சிரமமே தெரியலங்க சார். நாங்க 2 weeks தொடர்ந்து பிராக்டிஸ் எடுத்தனால எங்களுக்கு கரகம் சீக்கிரமா நின்றுச்சுங்க சார். நிறைய ஸ்டேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கீங்க நீங்க இந்த கரகம் பழகிறதுக்காக? ஒரு 2 வாரம் தாங்க சார் எடுத்தோம். இப்போ நீங்க வெளியில போய் வெளி வட்டாரங்கள்ல, இந்த தென் மாவட்டங்கள்ல எல்லாம் பழைய பாரம்பரியமா இந்த நாட்டியம் ஆடிட்டு கரகம் ஆடிட்டு இருக்கிறவங்களை பாத்திருக்கீங்களா, பேசிருக்கீங்களா? பாத்திருக்கோங்க சார். அவங்க கூட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவங்க கிட்ட எல்லாம் இதோட அனுபவம், ஊர் அவங்க வந்து பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டு வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட நல்லா இருந்திருக்கு என்னமெல்லாம் இருக்கு? இருக்குங்க சார். வெளியூருக்கு எல்லாம் போனோம்னா கேக்குறதுக்காக வாய்ப்பு கிடைக்கும் சார். படிப்பு கிடவே கிடாதுங்க சார். இந்த கரகத்துல மத்தவங்க வெளிவட்டாரத்துல கத்துக்கறதுல என்னெல்லாம் சிரமம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்கள் சார் பாரம்பரியமாக கற்றுக்கிறது வரைங்க சார். எடுத்தோடனே கற்றுக்கிறது வரைங்க சார். இங்கே காலேஜில் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சார். வெளியில் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட முடியாது. அதிகமாச்சு. கொங்குநாடு காலேஜில் வந்து அது வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சீனியர்ஸோட சப்போர்ட்டோட நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். சின்ன வயசில் எந்த வயசில் கரகம் பார்த்துருக்குறீங்க? என்ன பண்ணி நான்
ஒரு 10th படிக்கும் போது கரகம் ஆடினதை பார்த்துருக்கேன். இங்க சமூக வலைதளங்களில் சமூக வலைதளங்களில் தான் பார்த்துருக்கீங்க? நேர்ல பார்த்ததில்ல, பார்த்ததில்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான், இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப. இந்த காலேஜில் வந்து சேர்ந்த பிறகுதான் நேர்ல பாக்குறீங்க? ஆமாங்க, ஆமாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஆமாங்க. நீங்க அப்பவே வந்து சேர்ந்துட்டீங்களா? எப்படி வந்து சேர்ந்தீங்க? நான் 2019 வந்து சேர்ந்தேங்க. 2019 என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? கெமிஸ்ட்ரி தாங்க, ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து சேர்ந்துட்டீங்க? ஆமாங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்குன்னு எப்படி உங்க சீனியர்ஸோ மாஸ்டர்லாம் அப்படி கண்டுபிடிச்சாங்க? ஸ்டார்டிங்ல வந்து அவங்க பேர் எடுத்தாங்க. அப்ப வந்து பிடிக்கிறவங்க வந்து நேம் தர சொன்னாங்க. சரி, நேம் தந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஆர்வம் அதிகமாகி எல்லா ஸ்கில்லும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி, இப்போ ஆரம்பத்தில் எடுத்தெடுப்பில் நம்ம கற்றுக்க முடியும். இப்போ நான் வந்து ஆட முடியுமா? என்ன இதில் எல்லாம் சிறப்பு? இல்லை, எடுத்தோன்னா வராதுங்கண்ணா. இது எப்படின்னா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் என்னென்னா நமக்கு வந்து இது ஒவ்வொரு விஷயங்கள் செட் ஆகணும். அது எல்லாமே செட் ஆனால் மட்டும்தான் கரகம் அப்படிங்கிறது. என்னென்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, ட்ரெடிஷ்னலாக இருக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஆர்வம் இருக்கணும். அதில் வந்து நம்ம கரகம் ஆடுறோம் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கணும். மற்ற டான்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை விட கரகமுக்கு வந்து அழிஞ்சு போகிற டான்ஸாக இருக்குது இப்போ. ஆனால் அதை வந்து மீட் எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். ரெண்டாவது கரகம் ஆடணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தாவே கண்டிப்பாக. ஏற்கனவே வேற எந்த டான்ஸாக தெரியாது இல்லையா? இல்லை, மற்ற டான்ஸு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஃபோக் வந்து ஓரளவுக்கு ஆடுவோம். அதனால உங்களுக்கு இது ஈஸியாக தெரிஞ்சுதா? இல்லை இல்லைங்கண்ணா, நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஓகே அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் எத்தனை கரகாட்டம் இந்த நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம்? ஒரு 20 நிகழ்ச்சிக்கு மேலே பண்ணியிருக்கோம். இங்கே மட்டுமா இல்லை வெளியிலையும் போய் பண்ணியிருக்கீங்களா? வெளியே போய் பண்ணியிருக்கேன். காலேஜ் மூலியமாக வெளியே போய் பண்ணியிருக்கேன். வெவ்வேறு கல்லூரிகளில் போய் பண்ணியிருக்கேன். கல்லூரிகள், ஸ்கூல், எல்லா இடத்துலையும் போயிருக்கோம். இப்போ அங்கே போய் அந்த ஸ்கூலில் வந்து போட்டிகளில் கலந்துக்குவீங்களா? எப்படி? போட்டியிலேயே கலந்துக்குவோம். ரெண்டாவது வந்து கலை நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுவாங்க. சிறப்பு விருந்தினர்களாக வரும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸு கூப்பிடுவாங்க. அதுக்கு ஆடிருக்கீங்க? ஆமாம். கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் வந்து கரகாட்டம் ஆடுற மாதிரி வேற எங்கேயாவது நீங்கள் போனிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அப்படி இல்லை, நாங்கள் தான் பண்ணுறோம். இது ஆடியிருக்காங்க, பட் அவங்க வந்து டோப் இது கட்டிட்டு ஆடுவாங்க, கயிறு மாதிரி கட்டிட்டு ஆடுவாங்க. நாங்கள் ட்ரெடிஷ்னலாக ஒரிஜினல் கரகம் ஆடிட்டு. எப்படி இந்த கரகத்தை ஜோடிக்கிறதுல என்ன விஷயங்க இருக்கு? கிளி இருக்குங்க, அதுக்கப்புறம் கண் இருக்கும், அதுக்கப்புறம் டோப்புன்னு சொல்லிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் கீழே வந்து கரகம். இதுதான் மெயின் பார்ட்டி. இது கரகம் செம்புன்னு சொல்லுவாங்க. அந்த கரகம் செம்பு பித்தளை ஒடுங்கி இருக்கிறது வந்து இதுக்காக ஒடுக்கி வைக்கிறதா இல்லை சாதாரணமாக ஒடுங்கி? இல்லை, சாதாரணமாகவே லைட்டாக ஒடுங்கி தாங்க இருக்கும். ஆமாம், பெரிய பெரிய கரகாட்டக்காரர் கூட அதை ஒடுங்கி தான். ஆமாங்க, ஆமாங்க, சுத்தமாக ஒடுங்காமலாம் இருக்கும். நம்ம வீட்டில் தண்ணி குடிக்கிற சொம்பு மாதிரிலாம் இருக்காது. ஆ, இருக்காது இருக்காது, லைட்டாக அந்த இது இருக்கும் இருக்கும். அதுக்குன்னு ஸ்பெஷலாக இது பண்ணுறது இல்லையா? ஆ ஆ, ஆமாங்க, ஸ்பெஷலாக பண்ணுறது. இதுக்குள்ளே வெயிட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? வெயிட்டாக இருக்கிறதுக்கு மணல் வந்து உள்ளே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட அவங்களுக்கு அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மணல் இருக்கும். இது விடாமல் இருக்கிறதுக்கு என்ன பேலன்ஸ் எப்படி பண்ணுவீங்க? அது ப்ராக்டிஸ் மட்டும்தாங்க. ப்ராக்டிஸ் பண்ணப்போனதான் எடுத்துருப்பீங்க நீங்கள்? இல்லை, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு வாரத்தில் கூட வரலாங்க. ஆனால் ஒரு வாரத்தில் வர்றது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் ஆனாலும் வர்றது இல்லையா? ஆஹா, வரும், கண்டிப்பாக வரும். ஒரு 2 கரெக்டாக பண்ணாவே வந்துடும். யார் வராதவங்களுக்கு கூட வந்துடும். கரகம் ஆட முடியும்? ஆ, கண்டிப்பாக ஆட முடியும். இது கரகத்தில் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? மற்ற டான்ஸுக்கு கரகத்துக்கு என்ன வித்தியாசம்? இதில் வந்து நம்ம பேலன்ஸும் பண்ணணும், ரெண்டாவது நம்ம டான்ஸும் ஆடணும், அது கூட ஸ்கில்ஸ்லாம் இருக்குங்க. அந்த ஸ்கில்லையும் வச்சு ஏறுறதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆ, இருக்குங்க. எத்தனை ஏணி எல்லாம் வச்சு ஏறுவீங்க? ஸ்மால் லேடர் ஒன்று இருக்குது, பிக் லேடர் இருக்குங்க, ஸ்டூல், நிறையா ஸ்கில்ஸ் இருக்குங்க. இருக்குங்க. சர்க்கஸ் வேலை மாதிரி தான். இல்லை, சர்க்கஸ்ன்னு சொல்ல முடியாது. சரி, இது ட்ரெடிஷ்னல்னு சொல்கிறீங்களே, அது அப்படின்னா விரதங்கிறதமெல்லாம் இருந்து பண்ணணும்? இல்லை, இல்லை அது மாதிரி இல்லை, கிடையாது. ஏன்னா பொதுவாக அப்படி சொல்லுவோம், சாதாரண டான்ஸ் பண்ணுறது மாதிரி தான் இதுவும். பட் இது வந்து கொஞ்சம் தெய்வீகத்தோடு நம்ம பண்ணால் நம்மளோட மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். இதனால இப்போ இந்த கரகம் எடுத்து நீங்கள் ஆடி கல்லூரிகள் போய் ஒவ்வொரு பக்கம் பண்ணின பின்னாடி உங்கள் ஊரில் அம்மன் கோயில் கரகமெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? அவங்க இது மாதிரி ஆட மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க வந்து சாதாரணமாக டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாங்க. இல்லை சாமி, அந்த அதாவது அம்மன் அழைக்கிறதுக்கு கரகம் எடுத்துட்டு பிடிச்சிட்டு வர்றாங்க. அவங்க பிடிச்சிட்டு தான் ஆடுவாங்க, நாங்கள் பிடிக்காம ஆடுவோம். ஆனால் இந்த கரகாட்ட கோஷ்டியே வருந்தறீங்களா? தென் மாவட்டங்கள்ல இருந்தா தென் நாட்டி ஆடுறதுக்கு அவங்க வேற மாதிரி ஆடுவாங்க. நாங்கள் கல்ச்சரலோட
கட்டுக்கோப்போட தான் நாங்கள் ஆட்டங்கிறது பொதுவானது தான். ஆனால் அவங்க கொஞ்சம் இப்போ இருக்க ட்ரெண்டிங்னால அப்படி போயிட்டாங்க. நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக இது வந்து எப்படி உங்கள் கல்லூரியில் வந்து தொடர்ந்து வருஷம் வந்துக்கிட்டு இருக்குது, அது எப்படி வருது? எங்களோட சீனியர்ஸ் இதுக்கு முன்னாடி படித்த சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து எங்களுக்கு சொல்லி தருவாங்க. எங்களோட விருப்பத்தின் பிரகாரம் தான் நாங்கள் வந்து சேர்றோம், எங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதே மாதிரி நாங்கள் அடுத்து வர்ற ஜூனியர்ஸ் கிட்ட போய் நாங்கள் நேம் லிஸ்ட் கேட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததை வந்து நாங்கள் சொல்லி தருவோம். சரி, அப்படி வந்து சேர்ந்துட்டு விலகி போனவங்களும் இருக்காங்களா? இருக்காங்க வந்து ரெண்டு நாள் அடையுது நம்மளுக்கு ஒத்து வர இல்லை, அப்படி எடுத்தோன்னே போக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன இதுன்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கு வீடு தூரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் வருவாங்க. ஆர்வமாக இருக்கவங்க நிலச்சி இருப்பாங்க. டெய்லி இதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கணுமா? டெய்லி எடுத்தால் சீக்கிரம் நம்ம பழகிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் எடுத்தால் கூட போதும். நீங்கள் கல்லூரியில் கரகம் எடுத்து ஆடுறதுனால வெளி வட்டாரத்துலாம் கூப்பிட்றது இல்லையா? வந்து நம்ம ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வந்து கூப்பிட்டுருக்காங்க போயிருக்காங்க. ஓஹோ, அதுக்கெல்லாம் கோவிலுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. கோவிலுக்கெல்லாம் போனால் வருமானம் கொடுப்பாங்களா? ஏதாவது ஆனரையும் கொடுப்பாங்களா? இல்லை, அதான் ஹானரபுளாக எல்லோரும் முன்னாடி ஆட வைப்பாங்க. அதுக்குண்டான செலவெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. ஆமாங்க. இப்போ நீங்கள் தான் இதில் சீனியர் இல்லையா? ஆமாங்க. நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு இப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர். 150 பேர் இப்போ இது எத்தனை பேர் தேறி இருக்கிறாங்க? அதில் ஒரு 40 பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு குருநாதராக இருக்கிறீங்க, கரகாட்ட குருநாதராக இருக்கிறீங்க, அப்படி தான் சொல்லணும் இல்லையா? இல்லை, அந்த அளவுக்கு கிடையாது. சக நண்பர்களுக்குன்னு இதை வந்து சொல்லித்தரதுனால நான் பெருமைப்படுறேன். அவ்வளோதான், குருநாதர் அளவுக்கு. கல்லூரியில மட்டும் இல்லாம வெளியில உங்க வீட்டு வட்டாரம் அந்த பக்கம் நண்பர்கள் இல்ல, அது மாதிரி சொல்லு இல்ல, எதிர்காலத்துல அந்த மாதிரி கத்து கொடுக்கறதுக்கு சொல்லி கண்டிப்பாங்க. அதுக்குண்டான எல்லா ஸ்கில்ஸ் அண்டு கரகம்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லி தரலாங்க, தெரிஞ்ச விஷயத்த சொல்லி தரலாம். இந்த கரகம் ஆடுறதன் மூலமா ஏதாவது நெருக்கடி சிரமங்கள் இருக்குதா? அதில் கஷ்டங்கள் ஏதாவது இருக்கு? கஷ்டங்கள் எதுவுமே கிடையாது. கீழே விழுந்துறது, அடிபட்டுறது, அந்த மாதிரி அடியெல்லாம் எதுவும் படாது. நம்ம தலையில பேலன்ஸ் பண்றது மட்டும், அதுக்கு தான் டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்றோம். இப்போ நம்ம ஒரு மணி நேரம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூஸ் பண்றோம், அந்த ஒரு மணி நேரத்தை இதில் ஈவினிங் வந்து கொஞ்சம் நம்ம பயனுள்ளதாக ஆக்கிட்டோம்னா நம்ம. உங்க டீம்ல எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ 20 பேர் இருக்கும். 20 பேர் ஒரே நேரத்தில் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடு? ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் தான் ஆடுவோம். ஒரு ஒரு ஸ்டேஜ் நிகழ்ச்சி வந்து 12 பேர் ஆட முடியும். அந்த ஸ்டேஜ் அவ்வளோதான் ஆட முடியும். மீதி இருக்கவங்க காவடி ஆட்டம், தேவராட்டம். காவடி ஆட்டம் இருக்குது, கரகாட்டம் கூட காவடி ஆட்டம். ஃபஸ்ட்டு காவடி ஆட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், இது எல்லாமே இருக்குங்க. தேவராட்டம் இருக்கு, ஃபர்ஸ்ட் தேவராட்டம் முடிச்சுட்டு தான் கரகாட்டம். உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க, தெரியும். எவ்வளோ நேரம் நடத்துவீங்க இத்தனை? கரகாட்டம் தான் மினிமம் 15 மினிட்ஸ் ஆடுவோம், மற்றதெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடும். தேவராட்டம்லாம் இது கூட ஒட்டி இருக்கிறதுல அது தனி டைப்பா? இல்லை, இது கூட ஒட்டி வந்தோம். ஒட்டி வர்றது? ஆமாங்க, ஆமாம். தேவராட்ட கலை எல்லாமே உங்கள் சீனியர் சொல்லி கொடுத்தா? எல்லாமே மயிலாட்டம், ஒயிலாட்டம் எல்லாமே எங்களோட சீனியர்ஸ், முன்னாள் மாணவர்கள் சொல்லி தந்தாங்க. இப்போ இந்த கரக ஜோடிக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம்? ஆமாம். இப்போ இந்த கரகம் இது பண்ணி போட்டிகளுக்கெல்லாம் வெளியூர் போய் கலந்துருக்குறீங்களா? ஆமாம், கலந்துருக்கேன் சார். இந்த வருஷம் கூட மும்பை நான் போயிருந்தேங்க சார், என்எஸ்எஸ் கேம்ப் போயிருந்தேன். அதில் வந்து கரகாட்டம் சார்பாக நான் கலந்துக்கிட்டேன் சார். கரகாட்டம்ல இருந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அவங்களுக்கு தெரியல சார், நாங்க போனோடனே வியப்பா பார்த்தாங்க. நிறைய பேர் வந்து சொல்லக்கூடாது, தொட்டுல கும்பிட்டாங்க, கரகம்ம தொட்டுல கும்பிட்டாங்க. தொட்டு கும்பிட்டு ரொம்ப பாராட்டினாங்க. கரகத்தை தொட்டு கும்பிட்டாங்க, என்னையும் தொட்டு கும்பிட்டாங்க, கரகம் எனக்கே ரொம்ப என்னால நம்ப முடியல. அப்போ வந்து நான் உணர்ந்தேன், தெய்வீக உணர்வு வந்து அந்த சாமியை தான் நம்ம கும்பிடுவோம். என்ன அது பண்ணும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே அனுபவம் தமிழ்நாட்டிலையும் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு பண்ணல. ஆமாம், எல்லாருமே கை கொடுப்பாங்க, பாராட்டுவாங்க. ஆனால் மும்பையில் வந்து ரொம்ப சாமியோட வாழ்ற பகுதியா இல்லை மற்ற பகுதியிலையா? இல்லை மற்ற பகுதியில் இருந்தாங்க. மும்பைனா கல்லூரியில் நடந்தது? கல்லூரியில், யூனிவர்சிட்டியில் நடந்தது. மற்ற மாநிலங்கள்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ், எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருந்தாங்க. அதில் வந்து மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஒரு சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப சக மாணவர் தான், ஆனால் இதை பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பைர் ஆகிட்டேன். எனக்கு சொல்லித்தாங்கன்னு கூட சொன்னாங்க. எங்கேயும் போகலீங்க?
அதுக்கு முன்னாடி முடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்கோம். இந்த கல்லூரியில எத்தனை வருஷமா இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா? இந்த கல்லூரி தொடங்கினதுல இருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க சீனியர்ஸோட கான்டாக்ட் முடி என்கிட்ட இருக்கு.